Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வரும். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மட்டனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம ஒரு வேறு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேயே 1/2 இன்ச் அளவு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டை 1-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி மசியணுங்கிற அவசியம்லாம் இல்லை, தக்காளி நல்லா வெந்தால் மட்டுமே போதும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை 1 மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தி காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.